மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க மாவட்ட தலைவர் நல்லமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையில் திணிக்கப்படும் பணி நெருக்கடிகள், காலம் கடந்த ஆய்வுகள், விடுமுறை தின இரவு நேர ஆய்வுகள் உள்ளிட்டவைகளை முற்றாக கைவிட வேண்டும், ஊராட்சி செயலாளர்கள் அனைவருக்கும் கருவூல மூலம் ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் அடுத்த பொன்னேரி கரைப்பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களின் குடியிருப்பில் சதீஷ் என்பவர் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். இதனிடையே சதீஷின் மனைவி பிரசவத்திற்காக சென்னை சென்றுள்ள நிலையில் சதீஷ் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள், 2000 ரூபாய் மற்றும் வங்கி புத்தகம், ஏடிஎம் கார்டு உள்ளிட்டவைகள் கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இதுகுறித்து சதீஷ் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த காந்தி பஜார் பகுதியில் இயங்கி வரும் தனியார் தங்கும் விடுதியில் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் இருப்பதாக செஞ்சி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து சென்ற செஞ்சி காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நெல் வியாபாரியான மல்லிகார்ஜுனன் ஜாக்லி என்பது தெரியவந்தது. மேலும் இது தொடர்பான வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் உயிரிழந்தவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தாரா அல்லது வேறேதேனும் காரணமா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த புதுக்கோட்டை உள்ளூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பாளையம் பகுதியில் கடந்த 2003 வையாபுரி குளத்துக்கரை உரத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் பொது கழிப்பிடம் கட்டப்பட்டன. இதனிடையே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் நகராட்சி பொது கழிப்பிடம் கட்டியதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நகராட்சி சார்பில் கட்டப்பட்ட கட்டிடத்தை இடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த கழிப்பிட கட்டிடத்தை இடிப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பழனி கோட்டாட்சியர் சிவக்குமார், வட்டாட்சியர் சசி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நகராட்சி சார்பில் கட்டப்பட்ட பொது கழிப்பிட கட்டிடம் இடிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சையத் கலிமுல்லா என்பவர் குன்னூர் வெலிங்டன் பகுதியில் உள்ள தனது சகோதரர் சலிமுல்லா வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனிடையே வீட்டை விட்டு வெளியே சென்றவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த அவரது உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கிணற்றில் சையத் கலிமுல்லா சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கும் குன்னூர் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து அனுப்பர்பாளையம் நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து படிக்கட்டில் அமர்ந்தவாறு 4 நபர்கள் மது அருந்திக் கொண்டிருந்தனர். இதனை காரில் சென்ற நபர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பேருந்தில் மது அருந்துவதை கண்டும் காணாமல் இருந்த பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் சரவணன் தலைமையில் ராஜாஜி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் துணை மேயர் ராஜு, மாநகராட்சி ஆணையர் சிவ கிருஷ்ணமூர்த்தி மற்றும் 4 மண்டல துணை ஆணையர்கள் என பலர் பங்கேற்றனர். பின்னர் பேசிய மேயர் சரவணன், நெல்லை மாநகராட்சியில் உள்ள பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்துக்காக 3 ஒருங்கிணைந்த சமையல் கூடங்கள் 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் திட்டப் பணிகளுக்காக சேதப்படுத்தப்பட்ட சாலைகள் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீண்டும் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் முள்வாடி கேட் பிரதான சாலையானது அரசு மருத்துவமனை, ஆட்சியர் அலுவலகம், பழைய பேருந்து நிலையம் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் பிரதான சாலையாக உள்ளது. இதனிடையே ரயில்வே துறை சார்பில் தண்டவாளம் சீரமைக்கும் பணி நடைபெறுவதால் இந்த முள்வாடி கேட் பிரதான சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்வோர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே விடுமுறை தினங்களில் இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் மாவட்டம் முழுவதும் தொலைந்து போன செல்போன்களை கண்டுபிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனிடையே கடந்த 2021 561 செல்போன்கள் சைபர் கிரைம் காவல் நிலையம் முன்பு கண்டுபிடிக்கப்பட்டு உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதேபோல் இந்த வருடம் 240 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 115 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த செல்போன்கள் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் சைபர் கிரைம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் முன்னிலையில் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஒன்றிய தலைவர் கலைமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய விளைபொருட்களான நெல், கரும்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களுக்கும் சரியான விலை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதில் மாநில நிர்வாகி துரைராஜ், ஒன்றிய செயலாளர்கள் கணேஷ் கௌச்சியப்பன், திருவள்ளூர் விவசாய நலசங்க செயலாளர் மாரியப்பன், சிஐடியு மாவட்ட குழு உறுப்பினர் ஜீவபாரதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் நுகர்பொருள் வாணிப கழகம் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மண்டல TNPSC எம்ப்ளாயிஸ் யூனியன் சார்பில் 4 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் மண்டல தலைவர் நீலமேகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளர் மயில் வாகனன், மண்டல பொருளாளர் ஜெயக்குமார், துணைத் தலைவர்கள் சுரேஷ், காளிதாஸ், இளையராஜா, கனகசுந்தரம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, சொப்பனார் கோவில், சீர்காழி, கொத்தாலம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதில் அதிகபட்சமாக மணல்மேடு பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறையில் 4.5 சென்டிமீட்டரும், தரங்கம்பாடியில் 4 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. இந்த மழை காரணமாக வயல்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள துலுக்கனூர் ஊராட்சி ஆனைக்கல் மேடு பகுதியில் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் புகுந்த மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து பணம், நகை உள்ளிட்டவற்றை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த திட்டக்குடி வட்டம் பனையாந்தூர் கிராமத்தில் 350 மேற்பட்ட தலித் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கென அரசு கடந்த 2006 70 மனையை ஒதுக்கியது. ஏற்கனவே 40 மனைகள் உரியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் 30 மனைகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலருக்கு முறைகேடாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தவறான பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட ஆதி திராவிடர் வீட்டு மனையை ரத்து செய்தும் தகுதியான பயனாளிகளுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கிடக் கோரியும் பனையாந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 100 மேற்பட்ட கிராம மக்கள் விருத்தாச்சலம் சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தர்மபுரி மாவட்ட ஆயுதப்படையில் தற்காலிக காவலர் பயிற்சி பள்ளி இயங்கி வருகிறது. இந்த ஆண்டு காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 220 பேர் பயிற்சி பெறுகின்றனர். இவர்களுக்கான பயிற்சி கடந்த மார்ச் 14 தொடங்கியது. தொடர்ந்து போலீசாருக்கான அடிப்படை பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், கவாத்து பயிற்சி, ஆயுத பயிற்சி, துப்பாக்கிச் சுடும் பயிற்சி, சட்டப்பயிற்சி என பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. இதில் தர்மபுரி அருகே உடசல்பட்டி மோக்கனூர் வனப்பகுதியில் காவலர் பயிற்சி பள்ளி காவலர்களுக்கு துப்பாக்கிச் சுடும் பயிற்சி, பள்ளி முதல்வர் மாவட்ட எஸ்பியுமான கலைச்செல்வன் தலைமையிலும் துணை முதல்வரும் DSPயுமான பாஸ்கரன் மேற்பார்வையிலும் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றம் சார்பில் காவல் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டது. மாவட்ட தலைவர் லோகு சரவணன் தலைமையில் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட மனுவில் தமிழகத்தின் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பற்றி ஜூனியர் விகடன் வார இதழில் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அவதூறு பரப்பும் வகையிலான செய்தி வெளியிட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. தொடர்ந்து அரியலூர் பேருந்து நிலையத்தில் தனியார் வார இதழை உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினர் தீயிட்டுக் கொளுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மின் கோபுரம் அமைக்கப்பட்ட விளை நிலங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையினை வழங்கக்கோரி விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் CBIM மாவட்ட செயலாளர் மேவி சண்முக ராஜா, எடப்பாடி நகர செயலாளர் ஜெயவேல், வட்ட தலைவர் ஐயாதுரை மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர்.
அரியலூர் மாவட்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூர் மாவட்ட நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்டல தலைவர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட்டுறவு அலுவலர்களை திரும்பப் பெற வேண்டும், நவீன அரிசி ஆலைகளை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், சுமை தூக்குவோரை அவுட் சோர்சிங் எடுப்பதை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. சென்னை ராயப்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் காணாமல் போனதாக காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் ராணிப்பேட்டை குற்றப்பிரிவு ஆய்வாளர் பசுபதி தலைமையிலான காவல்துறையினர் சிசிடிவி கேமராக்களை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் வாகன திருட்டில் ஈடுபட்ட பட்டினப்பாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் மணிகண்டனிடம் இருந்து சுமார் 4 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்ட மேல மருதாந்த நல்லூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூர்ண புஷ்பகலா சமேத அய்யனார் மற்றும் ஸ்ரீ வீரனர் சப்தகன்னி அம்மன் கோவிலில் புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 22ஆம் தேதி விநாயகர் ஹோமத்துடன் தினசரி யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேகம் தொடங்கியது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆலயங்கள் மற்றும் வீடுகளில் விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தில் ராஜஸ்தானை சேர்ந்த கைவினைக் கலைஞர்கள் வீடுகள் மற்றும் ஆலயங்களில் வைத்து வழிபடுவதற்கு தேவையான விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த விநாயகர் சிலைகள் 100 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா கட்டுப்பாடுகளால் விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் இந்த ஆண்டு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் விநாயகர் சிலைகள் விறுவிறுப்பான விற்பனை செய்யப்பட்டு வருவதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள வெற்றி விகாஸ் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் வெற்றி விகாஸ் பள்ளி சார்பாக 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் கராத்தே போட்டியில் ஷர்மிளா என்ற மாணவி மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும் 30 நொடிகளில் 99 மலர்களின் தமிழ் பெயர்களை அழகுற சொல்லி அப்துல் கலாம் நினைவு சாதனை பட்டியலில் அனுஷா என்ற 5ஆம் வகுப்பு மாணவி சாதனை படைத்தார். இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பள்ளியின் முதல்வர் வெற்றிச்செல்வன் அப்துல் கலாம் நினைவு சாதனையின் கோப்பை மற்றும் சான்றிதழை வழங்கினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு துவக்க விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற நடுவர் சிங்காரவேலு கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் மத்தியில் கல்வி குறித்து சிறப்புரை காட்டினார். அதனைத் தொடர்ந்து சிங்காரவேலு மற்றும் கல்லூரி முதல்வர் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு ரோஜாப்பூ, பேனா மற்றும் இனிப்பு கொடுத்து வரவேற்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதாக புகார் வந்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் பல்வேறு பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது அவ்வழியே வந்த 5 லாரிகளை மடக்கிப்பிடித்து சோதனை செய்ததில் அதில் மரங்களை வெட்டி எடுத்து செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து லாரியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 4 லாரிகளின் உரிமையாளர்களுக்கு 2,30,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தொடர்ந்து லாரி ஓட்டுநர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த அனக்குடி பகுதியில் நியாயவிலைக் கடை இல்லாததால் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் 1.5 கிலோமீட்டர் நடந்து சென்று இரஞ்சியூர் பகுதியில் ரேஷன் பொருட்களை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று அனக்குடியில் நகரும் நியாயவிலைக் கடை அமைக்கப்பட்டது. இந்த நியாயவிலைக் கடையை நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் திறந்து வைத்து 115 குடும்ப அட்டைதாரர் பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டி உடையநேரி காலனி பகுதியைச் சேர்ந்த கருப்பையா என்பவரின் மகன் சிவா என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை காதலிக்கும்படி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமான வழக்கு புதுக்கோட்டை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் சிவாவிற்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி சத்யா தீர்ப்பு வழங்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த கல்பகனூர் பகுதியைச் சேர்ந்த அஞ்சலி என்பவர் கடந்த சில மாதங்களாக கல்லீரல் பாதிக்கப்பட்டு கடுமையான வலியால் அவதி கூற்றியிருந்தார். இந்நிலையில் இவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு மருத்துவர்கள் சரியான சிகிச்சை வழங்கவில்லை என்று அவரது குடும்பத்தினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.